ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சென்னையிலிருந்து ஸ்ரீ குரு நித்யா சங்கர். இன்றைய பஞ்சாங்கம் சுபக்ருது வருடம் பங்குனி மாதம் 9ஆம் நாள் வியாழக்கிழமை சுக்லபட்ச த்விதியை திதி. ரேவதி நட்சத்திரம் பிராமிய யோகம் பாலவ கரணம். நட்சத்திர நாம எழுத்துக்கள் தே தோ ச சி. இன்றைய ராகுகாலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய அக்ஷய ராசி பலன். மேஷ ராசி, இன்று வீடு வண்டி வாகனம் மாற்றலாம். குடும்ப தொழில் செய்பவர்கள் இன்று புதிய முதலீடு செய்யலாம். வண்டியில் செல்லும்போது அதிக கவனம் தேவை. வயிறு கால் முதுகு சார்ந்த உடல் உபாதைகள் இருக்கக்கூடும். வாழ்க்கை துணையால் மன அழுத்தம் ஏற்படும். வேலை சார்ந்த வெளியூர் பிரயாணம் ஏற்படும். கவனமாக பயணிக்கவும். பொருள் களவு போக வாய்ப்பு உண்டு. ரிஷபராசி, தொழிலுக்காக கடன் வாங்கி விரயம் செய்யக்கூடும். வேலைக்காக வெளியூர் பிரயாணம் லாபம் தரும். வருமானம் நன்றாக இருக்கும். இன்று வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். குழந்தைகள் வாழ்க்கை துணை மற்றும் நண்பர்களுடன் வாக்குவாதம் ஏற்படக்கூடும். இன்று புதிய முதலீடு செய்ய வேண்டாம். வெளியூர் பிரயாணம் மகிழ்ச்சி தரும். இன்று எதிர்பார்த்த லாபம் இருக்காது. மிதுன ராசி, இன்று முயற்சிகள் லாபம் தரும். பண வரவு மன மகிழ்ச்சியை தரும். இன்று உடல் நலத்தில் அதிக கவனம் தேவை. தொழில் சார்ந்த பிரயாணத்தால் உடல் அழுத்தம் ஏற்படக்கூடும். இன்று தொழிலில் அழுத்தமான சூழல் நிலவும். வீட்டிற்காக விரயம் செய்வீர்கள். கடகராசி, இன்று வீடு வண்டி வாகனத்தால் செலவு ஏற்படும். வருமானம் லாபமாக இருக்கும். புதிய முயற்சிகள் இன்று தவிர்க்கவும். மன அழுத்தமான சூழல் நிலவும். நண்பர்களால் விரயம் உண்டு. தொழில் நன்றாக இருக்கும். தகப்பனாரின் உடல் நலத்தில் கவனம் தேவை. சிம்ம ராசி, இன்று மகிழ்ச்சியான நாள். இன்று தொழிலுக்காக முயற்சிகள் விரயம் தரும். வீடு வண்டி வாகனத்தால் விரயம் உண்டு. தொழில் கூட்டாளிகளுடன் வம்பு வர வாய்ப்பு உண்டு. நோயினால் மருத்துவ செலவு ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகளால் மன மகிழ்ச்சி உண்டு. குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வ வழிபாடு நன்மை தரும். கன்னி ராசி, இன்று கடன் வம்பு வழக்கினால் மன சஞ்சலம் இருக்கும். வருமானம் தாமதம் உண்டு. புதிய முயற்சிகள் இன்று தவிர்க்கவும். கூட்டாளிகளுடன் இன்று வம்பு வழக்கு ஏற்படக்கூடும். அமைதியாக இருக்கவும். குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வரவும். வருமான தடை விலகும். தகப்பனாரின் தொழிலுக்காக செலவு ஏற்படும். தொழில் நன்றாக இருக்கும். வெளியூர் பிரயாணம் லாபம் தரும். துலா ராசி, தொழிலால் மன அழுத்தம் உண்டு. பேச்சில் கவனம் தேவை. புதிய முயற்சிகள் மற்றும் முதலீடுகள் லாபம் தரும். குழந்தைகளுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். உங்கள் உடல் நலத்தில் கவனம் தேவை. விரயம் உண்டு. இன்று வெளியூர் பிரயாணத்தை தவிர்க்கவும். விருச்சிக ராசி, இன்று தீராத வம்பு வழக்கிற்காக விரயம் ஏற்படும். வருமானம் நன்றாக இருக்கும். மனம் இறுக்கமாக இருக்கும். வீடு சார்ந்த விஷயங்கள் விரயம் தரும். வாழ்க்கை துணையால் அழுத்தம் உண்டு. தொழிலில் லாபம் ஏற்படும். மன அழுத்தத்தால் தூக்கம் குறைவாக இருக்கும். தனுசு ராசி, இன்று குடும்பத்தில் மன மகிழ்ச்சி இருக்கும். வீடு பராமரிப்பு செலவுகள் ஏற்படும். வண்டியில் செல்லும்போது அதிக கவனம் தேவை. தொழில் சார்ந்த விரயம் இருக்கும். அடி வயிறு கால் வலி ஏற்படும். தகப்பனாரால் லாபம் உண்டு. மூத்த சகோதரத்தால் அழுத்தம் ஏற்படும். மகர ராசி, வருமானம் சார்ந்த அலைச்சல் இருக்கும்.
புதிய முயற்சிகளை இன்று தவிர்க்கவும், இளைய சகோதரத்தால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும், வெளியூர் பிரயாணம் நன்மை தரும், வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம் ஏற்படும், தகப்பனாரின் மருத்துவ செலவுகள் இன்று ஏற்படும். கும்பராசி, இன்று உங்கள் சிந்தனை கடன் சார்ந்த விஷயங்களில் இருக்கும், குடும்பத்தில் அமைதியின்மை இருக்கும், மௌனமாக இருப்பது நலம் தரும், புதிய முயற்சிகள் லாபம் தரும், வீடு சார்ந்த விஷயங்களுக்காக செலவு ஏற்படும், குழந்தைகளால் மன மகிழ்ச்சி உண்டு, பாதத்தில் நரம்பு பிசைதல் மற்றும் வயிறு கோளாறு ஏற்படக்கூடும், உணவில் அதிக கவனம் தேவை, வெளியூர் பிரயாணத்தால் விரயம் உண்டு. மீனராசி, மனம் விரக்தியாக இருக்கக்கூடும், வருமானம் நலமாக இருக்கும், தொழிலில் முயற்சி விரயத்தை தரும், வீடு வண்டி நலம் தரும், கூட்டாளிகளால் மன அழுத்தம் ஏற்படும், கடன் வாங்கி வீடு வாங்க முயற்சி செய்யலாம், தகப்பனாரின் உடல் நலத்தில் கவனம் தேவை, மருத்துவ செலவு ஏற்படக்கூடும், தூக்கம் குறைவாக இருக்கும். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.